நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி அதாவது எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் 2020 ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து ஒரு 20,000 காலியிடத்துக்கான ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எதை படித்தா பாஸ் பண்ணலாம் எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள ரிட்டன் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து எந்த சிலபஸை வந்து நம்ம கிளியராக வந்து நம்ம படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள கிளியர் அப்டேட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இந்த வேலை வாய்ப்பு வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து 20,000 காலியிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலை வாய்ப்பு வந்து 17/9/2022 செப்டம்பர்லேருந்து தொடங்கி 8/10/2022 அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க மினிமம். இந்த வேலை வாய்ப்பு வந்து பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வேலை வாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 அப்படி ரெண்டு எக்ஸாமினேஷன் நடக்குது. அதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் 1 பேஸ் 2 அப்படி ரெண்டு எக்ஸாமினேஷன் நடக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷன் தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக நடக்காது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு உள்ள கிளியர் டீடைல் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட பேட்டர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்னு சொல்லிட்டு 25 questions 50 mark இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்னு சொல்லிட்டு 25 questions 50 mark நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு 25 questions 50 mark நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் சொல்லிட்டு 25 questions 50 mark நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நீங்கள் வந்து டயர் 1 எக்ஸாமினேஷனோட நீங்கள் பேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 questions கேட்பாங்க 200 mark இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த டீட்டெயில் தாங்க டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னு. அடுத்து நம்ம டயர் 2 கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட பேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 அப்படி 3 தான் பிரிச்சிருக்காங்க. நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். பேப்பர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஷன் 1 செஷன் 2 அப்படி 2 தான் பிரிச்சிருக்காங்க. செஷன் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3 அப்படி 3 தான் பிரிச்சிருக்காங்க. நம்ம 1 by 1 வந்து ஒரு செக்ஷனாக பார்க்கலாம். செக்ஷன் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல் 1 மாடல் 2 அப்படி 2 தான் நடக்கும். மாடல் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு 30 questions 90 mark நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடல் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு 30 questions 90 mark நடக்கும். ஒரு க்வெஸ்டினுக்கு வந்து 3 mark வச்சு நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 அதாவது செக்ஷன் 1 வந்து 60 questions கேட்பாங்க 180 mark இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல் 1 மாடல் 2 அப்படி 2 தான் அதுலேயும் பிரிச்சிருக்காங்க. மாடல் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் சொல்லிட்டு 45 questions கேட்பாங்க. மாடல் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்னு சொல்லிட்டு 25 questions கேட்பாங்க. டோட்டலாக வந்து நீங்கள் செக்ஷன் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல் 1 மாடல் 2 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 questions 210 mark நடக்கும். ஒரு க்வெஸ்டின் வந்து 3 mark வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் செக்ஷன் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல் 1 நடக்கும். அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜி மாடல்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் நடக்கும். அதில் நீங்கள் 20 questions கேட்பாங்க. ஒரு க்வெஸ்டினுக்கு வந்து 3 mark வச்சு 60 mark இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த செஷன் 1 செஷன் 2 அப்படி 2 தான் படிச்சிருக்காங்க. நம்ம செஷன் 1 பார்த்துட்டோம். செஷன் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் செக்ஷன் 3 சொல்லிட்டு மாடல் 2 சொல்லிட்டு டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டாஸ்க் மாடல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 டேட்டா என்ட்ரி டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. 15 minutes வந்து 1 டேட்டா என்ட்ரி வந்து டாஸ்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்பாங்க. அதாவது 100 questions 200 mark இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்வெஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு வந்து ஒரு க்வெஸ்டின் வந்து 2 mark வச்சு 100 questions 200 mark 2 hours இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் 2. பேப்பர் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்னு கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் எந்த டாபிக் நீங்கள் கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட டாப்பிக்லேருந்து கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 questions 200 mark இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு க்வெஸ்டின் வந்து 2 mark வச்சு 100 questions 200 mark நடக்கும். 2 hours 40 minutes அதாவது 2 hours 40 minutes வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டாங்க டயர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட பேட்டர்னு. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட டயர் 1 டயர் 2 வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்காக அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணாலே உங்கள் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து டவுட் எதாக இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பான மாடல் கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்து இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர் வந்து நீங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து December 2022 நடக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான மேல் அப்டேட் வந்து அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.